வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்ய ராணுவம் உக்ரைனுக்குள் போவதற்கு முன் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்த ஜெர்மனி ரஷ்ய படையெடுப்புக்கு பின் ஆயுதங்களை கொடுத்தது, தொடர்ந்தும் கொடுத்து கொண்டிருக்கிறது. உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கும் விஷயத்தில் ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சர் அனலீனா பேர்போக் புதிய தகவல் ஒன்றை இப்போது வெளியிட்டுள்ளார். லட்வியாவின் தலைநகர் ரிகாவில் பால்டிக் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் மாநாட்டில் பேசிய அவர், உக்ரைனுக்கு நாம் தொடர்ந்தும் ஆயுதங்களை கொடுக்கிறோம். டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகளை கொடுத்தோம், விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை கொடுத்தோம். அது தவிர நாம் வெளியே கூற விரும்பாத சிலருக்கு ஆயுதங்களையும் கொடுத்துள்ளோம். அந்த ஆயுதங்கள் உக்ரைனுக்கு மிக அவசரமாக தேவைப்படுகிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளோம். காரணம், டொன்பாஸ் பகுதியில் ரஷ்ய ராணுவம் தமது தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டது. இதனால் மிக மிக விரைவாக இந்த ஆயுதங்கள் உக்ரைனில் போக வேண்டிய இடங்களுக்கு போவதற்கான ஏற்பாடுகளை செய்து எமது ஆயுதங்கள் இப்போது கிழக்கு உக்ரைனுக்கு சென்று விட்டன என்று தெரிவித்தார். டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள், விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆகியவற்றை பற்றி வெளிப்படையாக தெரிவித்த அவர், வேறு ஏதோ ஒருவித ஆயுதம் பற்றி ரகசியமாக குறிப்பிடுகிறார். அதற்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இப்போது டொன்பாஸ் பிராந்தியத்தில் தொடங்கியுள்ள ரஷ்ய தாக்குதல்கள் பற்றியும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனால் தட்டையான சமவெளி போர் முறைக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதமாக அது இருக்க வேண்டும். அமெரிக்கா ஏற்கனவே ஆட்லர் சிஸ்டங்களை கொடுத்துள்ளது. மேலதிகமாகவும் ஆட்லர் சிஸ்டங்களை கொடுக்க திட்டமிட்டுள்ளோம் என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்திருந்தார். இதனால் ஜெர்மனி கொடுக்க போவது நிச்சயம் ஆட்லர் சிஸ்டங்களாக இருக்க முடியாது. அப்படியானால் எமது ஊகம் குறுகிய தூர அல்லது நடுத்தர தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளாக இருக்க வாய்ப்பு உள்ளது. உக்ரைனுக்குள் ரஷ்ய ராணுவம் இன்று தாக்குதல்களை நடத்துகிறது. அவர்கள் உக்ரைனில் எல்லா விதமான தாக்குதல்களையும் நடத்துகிறார்கள், எதையும் விட்டு வைக்கவில்லை. தரை தாக்குதல்களை டேங்க் மூலம் நடத்துகிறார்கள், ஆட்லரி தாக்குதல்களை நடத்துகிறார்கள், விமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அவர்கள் அவற்றை விட ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தியுள்ளார்கள். உக்ரைன் வானிலைக்கு வெளியே இருந்து விமானங்கள் மூலம் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதே போல கரங்கடலில் உள்ள கப்பல்களில் இருந்தும் குரூஸ் ஏவுகணைகள் உக்ரைனுக்குள் ஏவப்பட்டன. ரஷ்ய ராணுவ இலக்குகள் மீது உக்ரைன் ராணுவம் ஏவுகணை தாக்குதல்கள் எதையும் இதுவரை நடத்தவில்லை. அதற்கு காரணம், உக்ரைனுக்குள் இருக்கும் ரஷ்ய இலக்குகள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தினாலும் சேதம் அதிக அளவில் உக்ரைனுக்கு தான் ஏற்படும். இப்போது மற்றொரு சாத்தியத்தை பாருங்கள். உக்ரைனில் ரஷ்ய ராணுவம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்க உக்ரைன் ரஷ்யாவுக்கு உள்ளே சில தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அவை பெரிய அளவிலான தாக்குதல்கள் அல்ல. இருந்த போதிலும் ரஷ்யாவுக்கு உள்ளே அந்த தாக்குதல்கள் நடந்துள்ளன. இதுவரை ரஷ்யாவுக்குள்ளே 4 தாக்குதல்களை உக்ரைன் நடத்தியுள்ளது. இந்த 4 தாக்குதல்களிலும் தாள பறக்கும் ஹெலிகாப்டர்கள் மூலமாகவே நடத்தப்பட்டன. உக்ரைன் எல்லையை கடந்து ரஷ்யாவுக்குள் சென்று எல்லைக்கு அருகிலுள்ள கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களில் தான் உக்ரைனின் ஹெலிகாப்டர்கள் தாக்குதல்களை நடத்தின. எல்லையிலிருந்து அதிகபட்சம் 15 நிமிட பறத்தலில் தான் அந்த இலக்குகள் எல்லாமே உள்ளன. அதற்கு மேல் ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைனின் ஹெலிகாப்டர்கள் இதுவரை போனதில்லை. ரஷ்ய உக்ரைன் எல்லையிலிருந்து ரஷ்யாவுக்குள்ளே 100 முதல் 150 கிலோமீட்டர் தொலைவில் தான் ரஷ்ய ராணுவத்தின் ஒன்று கூடல் மையங்கள் உள்ளன. ராணுவத்தின் ஒன்று கூடல் மையம் என்று கூறுவது படைப்பிரிவுகளை ஒன்று சேர்க்கும் இடம். வெவ்வேறு படைப்பிரிவுகளில் இருந்து வரும் துருப்புக்களையும் ராணுவ சாதனங்களையும் அந்த மையத்தில் வைத்து ஒன்று சேர்ப்பார்கள். அதன்பின் அங்கு வைத்து தான் ராணுவ நகர்வு வியூகம் வகுக்கப்படும். ராணுவ வாகன தொடரணி ஒன்றின் மூலமாகத்தான் ரஷ்ய ராணுவம் உக்ரைனுக்குள் செல்கிறது. அப்படி வரிசையாக செல்லும் போது எந்த ராணுவ வாகனமும் இஷ்டத்துக்கு போய் அந்த வரிசையில் இணைந்து கொள்ள முடியாது. நாம் குறிப்பிட்ட ராணுவ ஒன்று கூடல் மையம் என்பது மிகப்பெரிய மைதானமாக இருக்கும். சில இடங்களில் 1க்கும் மேற்பட்ட மைதானங்களும் உள்ளன. அங்கு வைத்துதான் ராணுவ வாகன தொடரணி போகும் போது முதலில் கவச வாகனங்கள் செல்ல வேண்டும், அடுத்து டேங்கர் செல்ல வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு வரிசைப்படுத்துவார்கள். இப்படியான ராணுவ வாகன தொடரணிகளில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வாகனங்களுக்கிடையே எரிபொருள் நிரப்பும் வாகனங்கள் போக வேண்டும், உணவுப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் இருக்க வேண்டும் என்ற வகையில் இந்த திட்டமிடல் மிகவும் முக்கியமானது. இதை ஏன் இவ்வளவு விலாவாரியாக கூறுகிறோம் என்றால், நாம் குறிப்பிடும் இந்த ஒன்று கூடல் மையத்தின் ஏராளமான எண்ணிக்கையில் ரஷ்ய ராணுவ துருப்புகளும் இருப்பார்கள், ராணுவ சாதனங்களும் இருக்கும். அவை அனைத்தும் உக்ரைனுக்கு செல்லப் போகின்றன. உக்ரைனுக்குள் செல்வதற்கு முன் ரஷ்யாவுக்குள் வைத்து அவற்றை அழித்துவிட்டால் உக்ரைனில் வைத்து அவற்றின் மீது தாக்குதல் நடத்த தேவையில்லை. இப்போது ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் வெளியே சொல்லப்படாத சில ஆயுதங்களும் கொடுக்கப்படுகின்றன என்று கூறியுள்ளார். அது பெரும்பாலும் குறுகிய தூர அல்லது நடுத்தர தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளாக இருக்கலாம் என நாம் ஊகித்திருந்தோம். ரஷ்யாவுக்குள் இருக்கும் ஒன்று கூடல் மையங்களின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்துவதற்கு ஏவுகணைகள் தான் அவசியம். அதுவும் குறைந்த உயரத்தில் போகக்கூடிய ஏவுகணையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் வான் பாதுகாப்பு சாதனங்களில் இருந்து தப்ப முடியும். அப்படியான ஏவுகணைகள் ஏதும் உக்ரைனிடம் இருப்பதாக தெரியவில்லை. இருந்திருந்தால் 60 நாட்களுக்கு மேலாக அங்கு மோதல்கள் நடக்கின்றன.
ரஷ்யாவுக்குள்ளிருந்து துருப்புக்கள் உக்ரைனுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. அந்த துருப்புக்கள் நாம் குறிப்பிட்ட ஒன்று கூடல் மையங்களிலிருந்துதான் வரத் தொடங்குகின்றன. உக்ரைனிடம் அவற்றின் மீது தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருந்திருந்தார் அவர்கள் ஏற்கனவே அதை செய்திருப்பார்கள். இப்போது ஜெர்மனி கொடுத்திருப்பது பெரும்பாலும் அப்படியான ஏவுகணைகளாகத்தான் இருக்க வாய்ப்பு உள்ளது. ரஷ்யாவுக்குள்ளே தாக்குதல் நடத்துவதற்கு ஜெர்மன் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன என்ற பெயர் வருவதை நிச்சயமாக ஜெர்மனி விரும்பாது. இதுவரை அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுத்த போது அவை தற்பாதுகாப்பு ஆயுதங்கள் என்ற வகையில் கொடுக்கப்பட்டன. அதாவது உக்ரைனில் தாக்குதல் நடத்த வரும் டேங்கல் மீது தாக்குதல் நடத்த டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள், உக்ரைனுக்குள் தாக்குதல் நடத்த வரும் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்த விமான எதிர்ப்பு ஏவுகணைகள், அவை தற்காப்பு தாக்குதல்கள். ஆனால் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்துவது என்றால் அது தற்காப்பு தாக்குதல் அல்ல. இதனால் அந்த தாக்குதலை நடத்துவதற்கான ஆயுதத்தை கொடுத்தது யார் என்பதை ரகசியமாகவே வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் அவற்றை கொடுக்கும் நாடுகள். இதனால் ஜெர்மனி கொடுப்பது அப்படியான சில ஏவுகணைகளாக இருக்க வாய்ப்பு உள்ளது.